ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில்ப்பா பிஸ்தா புட்டிங் செய்ய போகிறேன்ப்பா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி 50 கிராம் எடுத்து தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்ப்பா, நல்லா ஊறிடுச்சு. அகரகரமும் வந்து ஒரு 5 கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். பொடி பண்ணிட்டேன்ப்பா, நான் பொடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு வேக வச்சுருவோம். 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன்ப்பா. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வச்சுப்போம். இந்த ஜவ்வரிசியை போட்டுக்குவோம். ஊற வச்சதுனால நல்லா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துரும்ப்பா. நல்லா கிண்டி விட்டுக்குருவோம், அடி பிடிச்சிரும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுப்பா. இதை வடிகட்டிக்கிடுவோம். 1 ஸ்பூன் பிஸ்தா கலரை சேர்த்துக்கிறோம்ப்பா. ஏற்கனவே அகரகரை வச்சு மில்க் புட்டிங் செஞ்சுருக்கேன்ப்பா. இது கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து செய்யும். இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. கட்டி எடுத்துக்கிறோம்ப்பா. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேப்பா. வச்சுப்பா, ஊற வச்சுருக்க அகரகரை போட்டுக்கலாம். கிளறி விட்டுரும்ப்பா. பிடிச்சி அரைச்சி வச்சுட்டோம், கொஞ்சம் நல்லா வெந்துடும். அகரகரை நல்லா வெந்துடும். இதை இறக்கிடுவோம்ப்பா. நல்லா வெந்துருச்சு, அகரகரை நல்லா வெந்துருச்சு. இறக்கிடலாம். பால் எடுத்துருக்கேப்பா, பால் ஊற்றிக்கலாம். நான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் ஜீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. ஊற்றிக்கலாம் வேக வச்ச தண்ணியை. கொதிக்கட்டும். கையட்டி எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி போட்டோடனே நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டிவிடாது, இப்படி நல்லா கொதிக்கவும் சரியாக வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு ட்ரேயில் வந்து நல்லா நெய் தடவிக்கிறோம்ப்பா. இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 4 மணி நேரம் இருக்கணுப்பா. அதுக்கப்புறம் பார்ப்போம்ப்பா. நல்லா அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கணும் 4 மணி நேரத்துக்கு. நல்லா செட் ஆகி வந்துருச்சுப்பா. மேலே பிளேட் போட்டு இதை கவுத்தி ஸ்லைஸ் போட்டுக்கிறோம்ப்பா. இந்த மேலே ஒரு தட்டு போட்டு அப்படியே கவுத்தி எடுத்துடலாம். அழகாக வந்துருச்சு பாருங்கப்பா. மேலே ஜவ்வரிசி, கீழே நல்லா பல டபுள் கலராக இருக்குது. இதை கட் பண்ணிக்கிறோம்ப்பா. சின்ன சின்ன உங்களுக்கு தேவை, நீங்கள் அப்படியே வச்சு இது பண்ணிக்கலான்னு பரவாயில்ல. நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் வந்துருச்சுப்பா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.